நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது காமாட்சி விளக்கு ஏத்துறது இது எல்லாமே நம்ம வந்து அதுலேயும் வந்து கா முன்ன வந்து அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம் இப்போ கரும்போட காமாட்சி விளக்கு ஏத்துங்கன்னு நம்ம சொன்னோம் அதுவும் எல்லாம் ஏற்றிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் வீடுகள் அப்படின்னா ஒரு குத்து விளக்கு அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அந்த பக்கம் நாகர்கோவில் திருச்செந்தூர் திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களில் தென்காசி இது போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நான்கு முக குத்துவிளக்கு ஏத்துறது ஒரு சிறப்பான உயர்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா உயர்தரம்னா நம்ம வந்து ஜாதி வச்சு சொல்லலை அதாவது நான் வெற்றியாளர்களை தான் நான் பார்க்குறேன் வெற்றியடைந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இப்போ நான் இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான்கு முக விளக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்றிருக்காங்க அது வந்து நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக நிறைய பேருக்கு நானும் சொல்லி ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்டு அதனால இன்னைக்கு இதை சொல்கிற இந்த தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டது அஞ்சு முகம் விளக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ இதுக்காக நாலு முக விளக்குக்கு நீங்கள் ஓட வேண்டாம் அங்கே போய் எல்லாம் தேடி அலைய வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிற அஞ்சு முக விளக்குலையே நாலு திரி மட்டும் ஏற்றுங்க இது நாலு அப்படிங்கிறது ராகு வெள்ளிக்கிழமையில் இந்த அதாவது வியாழக்கிழமையே இந்த குத்து விளக்க நீங்கள் வந்து புளி போட்டு தான் தேய்க்கணும் ஏன்னா சுக்கரனுக்கு பிடிச்ச சுவை அப்படிங்கும்போது புளிப்பு அப்போ இந்த விளக்கை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து குத்து குத்துவிளக்கை வந்து புளி போட்டு பழைய ஸ்டைலில் இப்போ மாதிரி பீதாம்பரி பவுடர்லாம் போடாமல் நீங்கள் வந்து சபீனா போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி புளி போட்டு நல்லா குத்துவிளக்கை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்னா நீங்கள் எப்பவும் போல் கீழே இருந்து வச்சுட்டு போகணும் மேலே இது வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்கங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு நாலு நாலு திரி மட்டும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆறு டைமண்ட் கல்கண்டு அதுக்குள்ளே இந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க அல்லது அதில் டைமண்ட் கல்கண்டு போட முடியல எண்ணெய் வச்சுருக்க பாட்டிலே ஒரு பீஸு வெள்ளத்தை போட்டுருங்க எப்போ அந்த இடத்துல வந்து ச சனி சுக்கரன் இணைவு அப்படின்னா பணம் அப்படிங்கிறதும் இந்த நான்கு அப்படிங்கிற நான்கு முகம் ஏற்கும்போது ராகு அப்படிங்கிற அந்த கிரகத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக ரீச் பண்ணுவீங்க எளிமையான விஷயம் இது வந்து நான் வந்து அந்த அந்த பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மன்னர் பரம்பரை அந்த மாதிரி உள்ளவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தையும் வீட்டில் எந்த பூஜை பணமும் கிடையாது அவங்க வீட்டில் இந்த ஒரு புத்து வழக்கு தான் நான்கு முகம் மட்டும்தான் ஒரு மாடம் வச்சு ஏத்தி வச்சிருக்காங்க அப்படி இருக்காங்க வாழ்க்கையில அதாவது பணம் மட்டும் கிடையாது நிறைவாக இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க இதுக்கு அடிப்படை இதுவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நிறைய பேருக்கு சொல்லி ரிசல்ட் எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த நான்கு மூலக தீபத்தை ஏத்துறத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி ஏத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் மனசுல ஒரு நிறைவு வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி